Dırmı var mı göz? ஹாய் ஏஜென்ட்ஸ், எல்லாரும் நலமா? நேற்று பார்த்தீங்கன்னா கிளிம்ஸ் வீடியோ விட்டுருந்தாங்க, வேறு லெவலில் வந்து வைரலாக போயின்னு இருக்குது. அண்ணனோட பர்த்டே, முக்கியமான ஒரு சேடான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரியனாவோட ஃபேன்ஸ் வந்து அண்ணனோட பர்த்டேக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் போய் பண்ணுறாங்க. அது பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, பண்ணி சேஃபாக வரதான் முக்கியமான விஷயம். அது இல்லாமல் சில விஷயங்கள்லாம் வந்து இதெல்லாம் நான் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கணும். அண்ணனே நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு இந்த பேனர்லாம் வேணாம் அப்படின்ட்டு. அது மீறி ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அது அவர் மேலே காட்டுற அன்பு தான். இப்போ பார்த்தீங்கன்னா பேனர் வைக்கும்போது பக்கத்தில் கரண்ட்டு பட்டு இறந்துட்டாங்கன்னும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா போன தடவை எங்களுக்கே நடந்தது, வேறு மாதிரி நடந்தது. ஸோ July 23 எனக்கு மறக்க முடியாத ஒரு நாள், அண்ணனோட பர்த்டே. அதை தாண்டி எங்களுக்கு நடந்த ஒரு சோகமான விஷயம்லாம் எங்களுக்கு நடந்தது. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா அது பண்ண முடியலன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நிறைய பேர் வந்து பண்ணுறது வந்து தப்பு இல்லைங்க, சேஃபாக பண்ணும். அண்ணன் போய் அவங்கள மீட் பண்ணி ஏதாவது பண்ணுவாரான்னு தெரில, இல்லை அண்ணனோட மேனேஜர் யாராவது போய் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்க குடும்பத்துக்காக நம்ம மௌன அஞ்சலி செலுத்துவோம். ஓகேங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு வந்து ஃபஸ்ட் லுக் வந்து கங்குவா படத்துலேருந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துலேருந்து ஒவ்வொரு அப்டேட்டும் நம்மளால் யோசிக்கவே முடியல, அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக கொடுத்துன்னு இருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் லுக்கும் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, சொல்லவே தேவையில்லைங்க, மைண்ட் ப்ளோயிங் தாங்க. இந்த ஒரு போஸ்டர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. இந்த லீட்ரு, த கிங்கு, த ராஜா நனவோ சொல்லலாங்க, வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த ஒரு போஸ்டர். அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி குதிரை பின்னாடி அண்ணன் வந்து கத்தி வச்சுன்னு இருக்க மாதிரி பேக் ட்ராப்பில் காமிச்சாங்க, இப்போ வந்து ஃப்ரண்டில் காமிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறதுனே தெரிலிங்க, இந்த படம் வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணும்போது இந்த சிஜி ஒர்க், அந்த ஸ்டோரி இதெல்லாம் வந்து எப்படின்னா எல்லாருக்கும் போய் சேர்ந்ததுன்னா நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக வேறு மாதிரி சம்பவம் பண்ணும். அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் இப்போ வந்து கிளிம்ஸ் வீடியோலாம் பார்க்கும்போது இன்னும் அதிகமாகவே இருக்குது. இந்த போஸ்டர் பற்றி எதுவுமே சொல்ல முடியாதுங்க, எல்லாமே ஃபயராக இருக்குது. இதை பற்றி என்னங்க சொல்கிறது, எல்லாம் தாறுமாறாக இருக்குதுங்க. அவ்வளோதான் சிம்பிளாக சொல்ல போனால். இந்த ஃபஸ்ட் லுக் எப்படி இருக்குது நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.